அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஊரடங்கு காலத்தில் பலரும் புதிய புத்தகங்களை படித்ததாக பதிவிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. புதிய புதிய பயிற்சிகளை அனைவரும் பெறுகிறார்கள். இணையதளத்தின் வழியாக பல நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்கள். இணையதளத்தின் வழியாக பல நிகழ்வுகளில் பேசுகிறார்கள். புதிய புதிய பயிற்சிகளை பெறுகிறார்கள். மின் நூல்கள் அதிகமாக தரவிறக்கம் செய்து படிக்கிறார்கள். இந்த ஊரடங்கு காலத்தின் மூலமாக உருவாகியிருக்கின்ற அந்த நேரம், வீட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த நேரம் பலருக்கும் பலவித புதிய அனுபவங்களை பெறுவதற்கான காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் நண்பர்களோடு சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு தொடர் நிகழ்வை போல, ஒரு தொடர் அறிமுக நிகழ்வை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். சங்க இலக்கியத்தை பற்றியான அறிமுகத்தை ஒரு தொடர் நிகழ்வாக நண்பர்களோடு கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று இருக்கிறேன். சங்க இலக்கியம் என்று இதை கேட்டவுடன் நமக்கெல்லாம் ஒரு ஞாபகம் வரும். எப்பொழுது அதை நாம் கடைசியாக படித்தோம், எப்பொழுது அதை நாம் கடைசியாக கேட்டோம் என்பதெல்லாம் ஞாபகத்திற்கு வரும். பள்ளி காலங்களில் செய்யுள்களாக நாம் சங்க இலக்கியத்தை படித்திருக்கிறோம். அடுத்ததாக கல்லூரி காலங்களில் தமிழை எடுத்து படித்த நண்பர்கள் இன்னும் விரிவாக சங்க இலக்கியத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம். அல்லது தமிழ் ஆர்வலர்கள் தந்த உரைகளை கேட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சங்க இலக்கியத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம், சில செய்திகள் அறிந்து கொண்டிருக்கலாம். இப்படியாக பலரும் சங்க இலக்கியத்தை எங்கோ எப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்போம். இப்பொழுது இந்த ஊரடங்கு காலத்தில் அனைவரும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த சூழலை பயன்படுத்தி அனைவரிடமும் சங்க இலக்கியத்தை அதன் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை தொடர்ந்து ஒரு தொடர் நிகழ்வாக கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் சங்க இலக்கியத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டுமா, அது தேவையா என்று கேட்டால், மிக மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அது சங்க இலக்கியம் என்பது நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறது. உலக அளவில் பல மொழிகள் தோன்றின, பல நாடுகள் உருவாகின. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல நாடுகள், பல இனங்கள், பல இனக்குழுக்கள் உருவாகி அந்த ஒவ்வொரு இனக்குழுவும் அவர்களுக்கான ஒரு மொழி உருவான பிறகு ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு பகுதியில் அவர்களுக்கான வரலாற்றை அந்த மொழி மூலமாக பதிவு செய்தார்கள். அப்படி நமக்கான வரலாற்றை நம் முன்னோர்கள் பதிவு செய்து வைத்திருப்பது தான் சங்க இலக்கியம். இது வெறும் கற்பனை கதை அல்ல. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதான வரலாறு, அதுதான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால், சங்க இலக்கியத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. அது தற்பொழுது நமக்கு இருக்கின்ற இந்த சூழலில் பல விடைகளை கூட அந்த வாழ்க்கை முறை தரலாம். சங்க இலக்கியத்தை படிப்பதென்பது, சங்க இலக்கியத்தை அறிந்து கொள்வதென்பது ஒரு வரலாற்று சுற்றுலா சென்று வருவதைப் போல, அந்த ஒரு வரலாற்று சுற்றுலாவை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் அனைவரையும் அந்த சங்க இலக்கிய வரலாற்று சுற்றுலா என்ற ஒரு சுற்றுலாவிற்கு உங்களை எல்லாம் அழைத்துச் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். எப்படி இந்த தொடர் நிகழ்வில் எதை பற்றி அதிகம் பேசப்போகிறேன் என்றால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், சங்க இலக்கியம் என்பது 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் சங்க இலக்கியம். மொத்தம் 18 நூல்கள். இந்த 18 நூல்களில் 8 தொகை என்றால் 8 தொகை நூல்கள் இருக்கின்றன. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இப்படி வரும். இந்த 8 தொகை நூல்களிலுமே ஒவ்வொரு நற்றினையை எடுத்துக்கொண்டால் நற்றினையில் மட்டும் 400 பாடல்கள் இருக்கின்றன. அதே போல புறநானூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன. அகநானூற்றில் 400 பாடல்கள் இருக்கின்றன. இதை போல ஒவ்வொரு நூல்களிலும் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன. நற்றினை என்றால் என்ன, அந்த நூல் எதை பற்றி பேசுகிறது, அதை எழுதியவர் யார், அதை தொகுத்தவர் யார், அந்த நூல் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டிருக்கிறது, இது போன்ற ஒரு சிறு விளக்கத்தை நற்றினையை பற்றி, குறுந்தொகையை பற்றி, அகநானூரை பற்றி, புறநானூரை பற்றி, சங்க இலக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நூல்களை பற்றிய சிறு அறிமுகம், மிகப்பெரிய ஆய்வெல்லாம் நாம் செய்யப்போவதில்லை. சங்க இலக்கியம் என்ற ஒரு பெரும் சொத்திலிருந்து
நாம் குறைந்தபட்ச செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையின் வெளிப்பாடுதான் இந்த சங்க இலக்கிய அந்த தொடர் அறிமுக நிகழ்வு. இதை அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த ஊரடங்கு காலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இன்னும் எத்தனை மாதம் நீடிக்கும் என்பதை யாராலும் சொல்லக்கூடிய சூழல் யாருக்கும் இல்லை. அதனால் இந்த சூழல் இப்படியே ஒரு புதிய வித மாற்றத்தை உருவாகியிருக்கிறது. உலகம் முழுவதும் இணையதளத்தில்தான் இனிவரும் சந்திப்புகளெல்லாம் அனைவருக்கும் இருக்கும் என்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுவதன் மூலமாக நம் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். அதனால் இந்த சங்க இலக்கியத்தை பற்றி தொடர் நிகழ்வாக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இது வெறும் தமிழ் சங்க இலக்கியத்தை படிப்பது என்பது தமிழர்களை மட்டும் தெரிந்து கொள்வது, தமிழர்களின் வரலாற்றை மட்டும் தெரிந்து கொள்வது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சங்க இலக்கியம் என்பது உலகம் எப்படி இருந்திருக்கிறது, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி எப்படி இருந்திருக்கிறது, இந்த பூமியில் என்ன மரம் இருந்திருக்கிறது, இந்த பூமியில் இந்த வாழ்வில் எப்படிப்பட்ட வீடுகள் கட்டியிருக்கிறார்கள், அவர்களில் எப்படி உடை உடுத்தி இருந்தார்கள், அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, தமிழர்கள் என்றால் தமிழர்கள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றிருந்தார்கள், அந்தந்த நாடுகளில் சூழல் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு இடையே ஆன அந்த புலம் பெயர்வு எப்படி இருந்தது, பல்வேறு நாட்டினர்களோடு ஆன தொடர்பு எப்படி வைத்திருந்தார்கள், இது போன்ற பல செய்திகள் சங்க இலக்கியத்தில் கொட்டி கிடக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். தற்பொழுது பல வேறுபாடுகள், பல முரண்பாடுகள் எல்லாம் சமூகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு சங்க இலக்கியத்தில் பல செய்திகள் இருக்கின்றன. அவையெல்லாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து பேசுவோம். நண்பர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்த்து சங்க இலக்கியத்தை பற்றி குறைந்தபட்ச செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அடுத்தடுத்து வர நிகழ்வுகளில் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சங்க இலக்கியம் என்ற அறிமுக தொடரை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.